ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஜூன் 23ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜருக்கு நடந்துச்சு. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான சிவி லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க. இதில் நம்மளுடைய ரோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் போயிடுங்க. இதில் டிஆர்பி அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சிவி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் சிவி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு இதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு அப்படின்னு ஒரு சிம்பிள் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவி லிஸ்ட் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆகியிருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியம் கணினி பயிற்றுனர் நிலை முதுகலை ஆசிரியர் நிலைக்கான கணினி வழியிலான தேர்வு 23/6/2019 மற்றும் 27/6/2019 ஆகிய இரு நாட்களில் நடைபெற்றது. இந்த தேர்விற்கான தேர்வு மதிப்பெண் முடிவுகள் 25/11/2019 அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தற்போது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் தேர்வு எண் விவரப்பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உரிய சான்றிதழ்கள் மற்றும் பிற விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கு டிசம்பர் 2, 2019 முதல் டிசம்பர் 5, 2019 வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. உரிய காலத்திற்குள் பதிவேற்றம் செய்திட தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு இந்த பத்திரிகை செய்தியில் இருக்குது. அதனால் டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 5க்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.